इदं कविभ्यः पूर्वेभ्यो नमो वाकं प्रशास्महे वन्देमहे च तां वाचम् अमृताम् अमृताम् आत्मनः कलाम्। भवभूति எழுதின உத்தரராமச்சரித்திரத்தில் வந்து அது நாடகம்னு பேர். நாடகம்ங்கிறது வந்து இட் இஸ் அ டைப் ஆஃப் ரூபகம் இல்லையா. ரூபகம்ங்கிறது வந்து 10 விதமான ரூபகங்கள் இருக்குது, அதில் வந்து ஒரு டைப் வந்து நாடகம்ங்கிறது. இது வந்து எனிவேர் பிட்வீன் 5 to 7 ஆக்ட்ஸ் இருக்கும் உனக்கு. திருஷ்யம் ஸ்ரவ்யம்ங்கிற ரெண்டு பிரிவின காவியத்தினுடைய திருஷ்ய பார்ட்டில் வந்து நாடகம்ங்கிறது வருது, ஏன்னா அது அபிநேயம், அதனால் அதுக்கு வந்து நாடகம், ஸ்டேஜில் நம்ம போட்டு காமிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அது நாடகம். இந்த ஸ்டேஜினுடைய பல விதமான அமைப்புகள் எப்படி இருக்கணும், நாடகத்தினுடைய எலிமெண்ட்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறதுக்கெலாம் ஃபஸ்ட்டு பரதன் எழுதினார். அதுக்கப்புறம் வந்து தசரூபகம்னு டு தனஞ்சயன் எழுதினத்தில் வந்து ரொம்ப கிளியராக அவர் வந்து எல்லா பலவிதமான ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் அ ட்ராமாவை சொல்லி அவர் சொல்லியிருக்கார். அதுக்கு அடுத்தது வந்து சாகித்ய தர்ப்பணத்தில் எழுதியிருக்கா. இந்த மாதிரி நாடகத்தினுடைய லட்சணங்கள் ஒரு ஒரு ஃபியூ டெக்ஸ்ட்ஸ் இருக்குது உனக்கு. ஆனால் எல்லாத்துக்கும் மூலம் வந்து நம்ம பரதர்கிட்ட தான் போகிறோம். இந்த பவபூதி வந்து ஒரு 8th century, அதாவது எண்ட் ஆஃப் 7th century, த 700s அண்ட் பிகினிங் ஆஃப் 800s சில பேர் சொல்கிறா. ஆஸ் யூஷுவல் நமக்கு தான் தெரியுமே, ஒரு கவியினுடைய டேட்டை வந்து நம்மளால் தீர்மானம் பண்ணி சொல்கிறதுங்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டு தான். இல்லை, நேத்தி நடந்த விஷயத்தையே நம்மளால் எழுதிக்க முடியல. அதனால் இவருக்கு வந்து சில விஷயங்கள் தன்னுடைய நாடகங்களில் அவர் எழுதியிருக்கார். தன்னை பற்றி இந்த மாதிரி நீலகண்டர்னுடைய புள்ளை ஜதுகர்ணிங்கிறது அவள் அம்மா பேர், பட்டகோபாலங்கிறது அவள் தாத்தா பேர் அப்படின்னு நிறையா விஷயங்கள் எழுதியிருக்கார். அவருடைய பெயரையும் வந்து ஸ்ரீகண்ட அப்படின்னு அவருக்கு ஒரு பேர், ஸ்ரீகண்ட பதலாஞ்சனஹான்னு இங்கேயே வந்து 2வது ஸ்லோகம் வரும். அதில் ஸ்ரீகண்டன்னு அவருக்கு இன்னொரு பேர் அப்படின்னும் இருக்குது. ஹீ பிலாங்ஸ் டு த விதர்பா பிளேஸ், நகரம், இப்போ இருக்கக்கூடிய விதர்பாங்கிற ஒரு ஏரியாவில் தான் அவருடைய ஜென்மஸ்தானம். ஓகே, அவர் எழுதினது 3 நாடகம். முதல்ல வந்து மகாவீர சரித்தம், க்ரோனலாஜிக்கலி சொல்கிறேன், ஈவன் இயர் வைஸ் பார்த்தோம்னா முதல்ல மகாவீர சரித்தம், அதுக்கு அடுத்தது மாலதி மாதவம், அதுக்கப்புறம் உத்தராமச்சரித்தம். இதில் இந்த மகாவீர சரித்தம்ங்கிறது ராமாயணத்தினுடைய ரெண்டுமே, உத்தராமச்சரித்தம் அண்ட் மகாவீர சரித்தம் ரெண்டுமே ராமாயணத்துலேருந்து தான் எடுத்திருக்கு. ஆஸ் த நேம் இட் செல்ஃப் சேஸ், நமக்கு வந்து மகாவீர சரித்தம்ங்கிறது அவருடைய வீரத்தை காமிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதில் அங்கி ரசமும் உனக்கு வந்து வீரம்தான். ஓகே, ஜென்ரலி நாடகங்களில் வந்து ஸ்ருங்காரம் அல்லது வீரம்ங்கிறது தான் வந்து அங்கிரசமாக இருக்கும். அவர் வந்து எழுதினப்போ அதில் வந்து அங்கிரசமாக வீரத்தை எடுத்து அவர் வந்து போர்ட்ரே பண்ணியிருக்கார். பலவிதமான சொந்த கிரியேஷன்ஸ் அதில் போட்டிருக்கார். ஈவன் தோ இட் இஸ் பேஸ்ட் அவுட் ஆஃப் ராமாயணம், நிறையா அவருடைய ஒரு சமத்காரம் கிரியேட்டிவிட்டி அதில் காமிச்சிருக்கார். எப்படி நம்ம வந்து சாகுந்தலத்தில் அந்த துர்வாசருடைய சாபம்ங்கிறது காளிதாசனுடைய கிரியேட்டிவிட்டின்னு சொல்கிறோமோ, அதே போல் மகாவீர சரித்திரத்துலேயும் சரி உத்தராமன் சரித்திரத்துலேயும் சரி நிறையா அவர் வந்து ட்விஸ்ட் கொடுத்துருக்கார், சொந்த ட்விஸ்ட் அதில். ஓகேயா, இதே இதை வந்து நிறையா இந்த மாதிரி பண்ணத்துனால மகாவீர சரித்திரத்தில் அவருக்கு எக்கச்சக்க கிரிட்டிசிசம்ஸ் வந்துருத்தும். அதுக்கு வந்து மாலதி மாதவத்தில் அவர் சொல்லுவார், ஏனாம பிரதையின் தியவக்ஞாம், ஏனாம இஹ நஃப் பிரதையன் தியவக்ஞாம், யார் யாரெல்லாம் என்னை வந்து அவமதிச்சு பேசினாலோ அவளுக்கெல்லாம் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன், எங்கேயோ ஒரு நாள் என்னைக்கோ ஒரு நாள் உற்பத்தியத்தே அஸ்தி மமக்கோபி சமான தர்மா, உற்பத்தியத்தே உண்டாவாம் அல்லது அஸ்தி இப்பவே இருக்கா, மம கோபி சமான தர்மா, எனக்கு ஈக்குவலான ஒரு வேவ் லெங்க்ல இருக்கக்கூடிய ஒருத்தன் எய்தர் உண்டாவாம் அல்லது இருக்கான். அதுல எனக்கு என்ன இவ்வளவு சர்வநிஷ்டியமா எப்படி சொல்றேள் அப்படின்னு கேட்டா, காலோக்கியம் நிரவதிகி விபுலாச்ச பிருத்திவி, அதனால எப்ப வேணாலும் உண்டாகலாம், இந்த பூமியும் பெருசு, இங்கேயே ஏதோ ஒரு கோணத்துல இருந்தாலும் இருக்கலாம், அவனுக்காக நான் எழுதுறேன் நீ போயிட்டு வாங்குற அந்த ஒரு ஒரு கட்ஸ் அவருக்கு டு சே தட் திஸ் இஸ் வாட் ஐம் கோயிங் டு ரைட் அபவுட். ஏன்னா அடுத்த நாடகம் அவரோடது வந்து மாலதி மாதவம் எடுத்தோம்னா ஜுகுப்சே தான் அதில், ஃபுல் அண்ட் ஃபுல் பீபத்சம் அண்டு இதுதான் அப்போ அருவறுப்பு ஸ்மாஷானோ. இது எக்ஸாம்பிள், எந்த ஒரு காவி பிரகாசமோ எந்த ஒரு அலங்கார சாஸ்திரமோ இருக்கட்டும், பீபத்ச ரசத்துக்கு எக்ஸாம்பிள் எடுக்கணும்னா உத்கிருத்தியோத்கிருத்தியான்னு அந்த மாலதி மாதகத்துலேருந்து தான் எக்ஸாம்பிளே எடுப்பான். வேற யாரும் வந்து அதை மாற்றி
இது பண்ணதே இல்லை. அப்புறம் அந்த இதுவாள்லாம் சொல்கிறேன், அலங்கார சாஸ்திரக்காரன் அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணார் பாபூதி. அதுதான் அவரோட ஸ்பெஷாலிட்டி. அதே அடுத்த மூணாவது நாடகம், இந்த மூணு வர்க்கு தான் அவரோடது. இந்த மூணாவது நாடகம் நம்ம இப்போ பார்க்க போகிறது உத்தராமச்சரித்தம். அதில் அங்கிரசம் எடுத்து பார்த்தோம்னா கருணா புழிய புழிய அழவுற்றுவர். அவருடைய ஸ்லோகங்கள் எல்லாம் வந்து அவ்வளவு ஒரு ரசமாகவும் இருக்கும், ஆனால் அதே சமயத்தில் நத்திங் இஸ் லெஃப்ட் டு தி இமேஜினேஷன் ஆஃப் த ரீடர். இதை வந்து ஒரு மைனஸ் பாயிண்ட்டாகவும் எடுத்துக்கலாம். எப்படின்னா ஒரு காளிதாசனோட ஒரு ஸ்லோகம் எடுத்தோம்னா நமக்கு லேயர்ஸ் அண்ட் லேயர்ஸ் தோணும். இன்னைக்கு நம்ம படிக்கிறச்சே ஒரு அர்த்தம் தோணும், ஒரு 10 வருஷம் கழிச்சு நமக்கு பார்க்கறச்சே அந்த ஸ்லோகத்தை வேற விதமாக பார்ப்போம். இப்போ பாரதக்கியத்தில் பார்க்கறச்சே அந்த ஸ்லோகத்தை கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக பார்ப்போம் நம்ம. அப்படி வந்து இட் லென்ஸ் டு லேயர்ஸ். வெரேஸ் நமக்கு வந்து இங்கே உத்தராமச்சரித்தத்தை பொறுத்தவரையில் வெரி எக்ஸ்பிரசிவ் பர்சன் அவர். டைரெக்டாக நான் இதை தான் சொல்ல வரேன், இப்படி தான் நீ இதை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு ஒர்க் அது. ஓகேயா? இவரே பின்னாடி சொல்கிறார் ஏகோரச கருண ஏவ, மற்றதெல்லாம் வந்து அதில் அந்த அலைகள் புத்புதங்கள் வரா மாதிரி மற்றதெல்லாம் வருமே தவிர உனக்கு வந்து அடிப்படையான ரசங்கிறது ஒன்று தான் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஹி ட்ரைஸ் டு எஸ்டாப்ளிஷ் கருண ரசம் இன் ஹிஸ் ஒர்க். ஓகே, அவருடைய கிரேட்னஸ்ஸே அந்த மாதிரி சில சில விஷயங்கள் தான். ரொம்ப வந்து இந்த ராஜாவனுடைய ஒரு பிரபாவம் அந்த மாதிரிலாம் அவர் எடுக்கிறது கிடையாது. ராஜாவும் மனுஷன்தான் அப்படின்னு சொல்லி ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு வர்க் இது. என்னதான் இல்லையா, அப்பி வஜ்ராதபி கடோராணி மிருதூனி குசுமாதபிம்பர். ரொம்ப ஒரு கடோரமான இந்த இந்த இது, அது என்ன வஜ்ரம், வஜ்ரத்தை விட வைரத்தை விட இன்னும் கடோரமாக இருக்கு அவனுடைய ஹிருதயம். அல்லது குசுமம் புஷ்பத்தை விட இன்னும் மெல்லியதாக இருக்கு. எப்படின்னே புரிஞ்சுக்க முடியலையேன்னு வேணா சொல்லுவாரே தவிர ரொம்ப அப்படியே ராஜா ஓஹோஹோன்னு புகழ்ந்து அப்படியெல்லாம் கிடையாது அவருக்கு. ஹி ட்ரீட்ஸ் ஹிம் ஆஸ் எ ஹியூமன் அலாங் வித் திஸ் ஃபால்ட்ஸ் ராமன். எப்படின்னா பின்னாடி வந்து இந்த லவனோ குஷனோ வந்து குஷன் சொல்லுவான், யார் அந்த ராமன், யாரை பற்றி பேசுகிற, இந்த பொண்ணோட சண்டை போட்டவன், இந்த 3 அடி பின்னாடி வச்சானே கரதூஷணன், அந்த ராமனை பற்றியா நீ சொல்கிறன்னு விட்டு பிள்ளைய விட்டு சொல்ல வைப்பார். வேற யாராவது சொன்னால் அது வந்து அவமானமாக போயிடும். ஸோ தட் ஹி ட்ரீட்ஸ் அ கேரக்டர் ஆஸ் இஸ். அதை வந்து ஒரு இது பண்ணி சொல்கிறது கிடையாது, ஒரு மூக்கு கண்ணுக்காது மூக்கு வச்சு அதை எம்பலிஷ் பண்ணி எல்லாம் கிடையாது. ராமனை வந்து ஒரு இதுவாக நன்னா ட்ரீட் பண்ணியிருப்பார் அந்த கேரக்டரை. சீதை அஃப்கோர்ஸ் அந்த ஒரு பிட்டிஃபுல் கேரக்டரை ரொம்ப அழகாக கொண்டு வந்திருப்பார். அதே சமயத்தில் ஒரு ஸ்ட்ராங்காகவும் இருப்போவ படிக்கிறச்சு தெரியும். நம்ம ஒரு நாடகத்தை ஆரம்பிக்கிறச்சு எப்பவுமே எனி ஒர்க் நம்ம ஆரம்பிக்கிறச்சு மங்கள ஸ்லோகத்தோடு ஆரம்பிப்போம். ஆஷீர் நமஸ்கிரியா வஸ்து நிர்தேஷோ வாபிதன் முகம் அப்படிங்கிறச்சு இந்த நாடகத்தை பொறுத்தவரையில் அவருடைய ஃபஸ்ட்டு ஸ்லோகம் வந்து நமஸ்கிரியா ரூபமாக இருக்கக்கூடிய ஸ்லோகம். இதம் கவிப்யஹ பூர்வேப்யஹ நமோவாக்கம் பிரசாஸ்மஹே வந்தேமஹி ச தாம் வாச்சம் அமிர்தாம் ஆத்மனஹ கலாம். முதல்ல வந்து அந்த முன்னாடி இருக்கக்கூடிய கவிகளுக்கு ஒரு நமஸ்காரம் சொல்லி தன்னிடத்துல இருக்கக்கூடிய தன்னுடைய கலை தன்னுடைய ஒரு அம்சமாக இருக்கக்கூடிய பாரதி சரஸ்வதிக்கும் ஒரு நமஸ்காரத்தை சொல்லி ஆரம்பிக்கிறார். இது வந்து பிரஸ்தாவனா ஃபர்ஸ்ட் போர்ஷன். அந்த பிரஸ்தாவனால வந்து வாட் இஸ் த கான்டெக்ஸ்ட், எந்த சமயத்தில் இந்த அதாவது கவி எழுதின நாடகம் இது எல்லாத்தையும் வந்து உனக்கு எடுத்து வச்சுடுவர், முன்னாடி சொல்லிடுவர். இட் இஸ் லைக் அன் இன்ட்ரடக்ஷன் இல்லையா பிரஸ்தாவனாங்கிறது. அதில் வந்து இட் ஆல்சோ லீட்ஸ் டு த பிகினிங் ஆஃப் தி ஆக்ட். எய்தர் அந்த கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணுவார் அல்லது இந்த சூத்திரதாரன் சொல்லக்கூடிய ஒரு லைனை வச்சுண்டு கேரக்டர் உள்ள நுழைவான், அதே லைனை சொல்லிண்டே உள்ள நுழைவா. அந்த பிரஸ்தாவனா சர்வ்ஸ் இஸ் அன் இன்ட்ரடக்ஷன் டு த ட்ராமா. நேர திடுதுப்புன்னு வந்து ஒரு ராஜா அங்கே நின்னான்னா யார் இவன்னே தெரியாத நின்றுத்துன்னா இல்லையா, அதனால ஒரு அழகா சரி இவன் தான் மேனேஜர், இவன் வந்து சொல்றான் பாரு, ஒரு நமஸ்காரம் சொல்லி ஒரு ஸ்லோகத்தை சொல்றான், ஆ ரைட் இனிமே தான் ஆரம்பிக்க போறது அப்படின்னு நம்மள ஆடியன்ஸை ப்ரிப்பேர் பண்ணணும். முதல்ல என்னப்பா நடக்க போகிறது இங்கே, எதுக்காக எல்லோரும் கூடியிருக்கா, இங்கே நம்ம வந்து பவபூதியோட நாடகத்தை காமிக்க போகிறோம் அப்படின்னு ஒரு ஸ்டேஜை க்ரியேட் பண்ணமோ இல்லையோ. இல்லை நேர கத்தியை தூக்கிண்டு துரியோதனன் வந்து நின்னான்னா நமக்கு என்ன புரிய போகிறது, வேணிசமாரத்தில் வந்து பீமன் நிற்பான் ரைட்,
ஒரு ஒரு சூத்திரதாரன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணான்னா இட் ப்ரிப்பேர்ஸ் தி ஆடியன்ஸ். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் ஆக்டுக்கு வந்து சித்திர தர்சனம்னு பேர். ஏங்கிறது பின்னாடி சொல்கிறேன். ஆக்ட் ஆரம்பிக்கிறச்சு ஒரு ஒரு இடத்துல வரும், ஒரு படத்தை காமிச்சு அவர் ஆரம்பிப்பார். அந்த இட்ஸ் அ வெரி வெரி யுனீக் எலிமெண்ட் விச் இஸ் நாட் ஃபவுண்ட் இன் எனி ட்ராமா, விச் இஸ் வெரி யுனீக் டு பவபூதி. அதனால இந்த ஆக்டுக்கு பேரே சித்திர தர்சனம்னு. அந்த சித்திரம்ங்கிறது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் என்னன்னு சொன்னேன். ஸோ இதம் கவிபியா பூர்வேபியா நமோவாக்கம் பிரசாஸ்மஹே, பூர்வேபியா கவிபியா இதம் நமோவாக்கம் பிரசாஸ்மஹே. பூர்வேபியா கவிபியா, முன்னாடி இருக்கக்கூடிய அந்த கவிகள் யாரு? வியாசர், வால்மீகி முதலிய கவிகள். ஏன்னா அவளுடைய ஒரு சரித்திர இதை வச்சுட்டு தானே பேஸ் பண்ணி தானே எழுத போறார், ரைட்? அதனால அந்த கவிகளுக்கு இதம் இந்த நமோவாக்கம் நமஸ்காரம் என்கிற ஒரு வாக்கான பேச்சு. ஆமா, இந்த வச்சு தாத்துல இருந்து வரக்கூடிய வேர்ட் அது வாக்கா. சோ நமோவாக்கம் இந்த நமஸ்காரத்தை, அது வேற. வாக்குங்கிறது உனக்கு ஸ்திரீலிங்கம் அது. ஓகே, அது வாக் ஸ்வரூபம் அங்க அம்பாள சொல்றோம், அல்லது உனக்கு வாக் ஸ்பீச் அப்படிங்கிறது, இதுவும் ஸ்பீச் தான். ஆனா இதுல வந்து இந்த வாக்கஹாங்கிற சப்தம் என்ன ஆயிடுறது, வக்தி பேசுகிறவன் அவனிடத்திலிருந்து வரக்கூடிய பேச்சு, நவுன். நவுன் ஃபார்மா வச்சு தாத்துல இருந்து வரக்கூடிய ஒரு நவுன் ஃபார்ம். ஓகேயா, அந்தந்த பிரத்யயத்தை போட்டு ஃபார்ம் ஆகிறச்சே வேற வேற ஃபார்ம் வந்துடும் உனக்கு. ஓகேயா, இது வந்து கஞ்சு பிரத்தியம்னு நினைக்கிறேன். எஸ், வச்சுங்கிற தாத்துக்கு மேல கஞ்சு போடுறோம் வாக்கா. ஸோ நமோ வாக்கம் பிரசாஸ்மஹே, பிரசாஸ்மஹே சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இதம் நமோவாக்கம் பிரசாஸ்மஹே கூறுகிறேன், அல்லது கூற ஆசைப்படுகிறேன். மேலும் யாருக்கு? தாம் வாச்சம் அமிர்தாம் ஆத்மனஹா கலாம் அமிர்தாம் வாச்சம் தாம் ச வந்தேமஹி. அந்த மேலும் அந்த வாக்கு, வாக்ஸ்வரூபமான அமிர்தமான வாக்கு, அமிர்தம்ங்கிறது இட்டர்னல் ஸ்பீச், அது பாரதி ஸ்வரூபம். ஆத்மனஹ கலாம் என்னிடத்துல ஒரு அம்சமாக இருக்கக்கூடிய அந்த வாக்ஸ்வரூபம். கவிகள் எழுதினது, அந்த கவிகள் எழுதினத்தை நான் இங்கே பிரதிபாதனம் பண்ணணும்னா என்னிடத்துல இருக்கக்கூடிய அந்த வாக்தேவதைக்கும் ஒரு நமஸ்காரம், ரைட்டா? அதனால ரெண்டு பேருக்கும் நமஸ்காரம் போறேன். சோ பூர்வேபியா கவிபியா இதம் நமோ வாக்கம். அடுத்தது தாம் அப்பேற்பட்ட, எப்பேற்பட்டங்கணுமே, ஆத்மனஹா கலாம், ஆத்மனஹா கலாம் தாம் அமிர்தாம் வாச்சம் ச வந்தேமஹி, அவளுக்கும் ஒரு நமஸ்காரத்தை கூறுகிறேன். புரியுறதா அது? பிரசாஸ்மஹே இது கூறுகிறேன்னு அர்த்தம், சாசத்தின்னு சொல்றதுன்னு அர்த்தம். பிரசாஸ்மஹேனா பிரார்த்தனை செய், இந்த ஒரு நமோ நமஸ்கார பூர்வகமான வார்த்தையானதை சொல்லுகிறேன், பிரார்த்தனை அதாவது வைக்கிறேன் உனக்கு முன்னாடி அப்படிங்கிற மாதிரி, சரியா? அதுக்கப்புறம் நாந்தியந்தே சூத்திரதாரா. இப்போ இந்த நாந்திங்கிற வேர்ட் இருக்கு பத்தியா, நந்தந்தே நந்தயதி தேவானு, தேவர்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. ஜென்ரலி வந்து கர்டன் போட்டிருக்கோம், ஆர் கர்டன் திறந்திருக்கும், பட் அதுக்கு இந்த பின்னாடி பேக் ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, பேக் ஸ்டேஜ் பிஹைண்ட் த கர்டன், அங்க வந்து நின்றுண்டு எல்லாரும் முதல்ல ஒரு நமஸ்கார வாச்சகமா இதை வந்து கூட்டமா, எவ்ரி ஆக்டர் வில் ஸ்டாண்ட் தேர் அண்ட் சே இட். இன்னைக்கும் பல டிராமாக்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிராக்டிஸ் இருக்கு, வெளியில தெரியாது. நீ சாதாரண தமிழ் டிராமா நீ வந்து ஸ்டேஜ்ல போய் போடுற தமிழ் டிராமாவை பார்த்தாலும், அவளுக்கு வந்து பரம்பரையா வர்ற டிராமா ட்ரூப்ஸ் நான் சொல்றேன், அவளுடைய பழக்கமே என்னன்னா இந்த ஸ்டேஜுக்கு பின்னாடி, பிஃபோர் த கர்டன் ஓபன்ஸ், ஸ்டேஜுக்கும் பின்னாடி அவ வந்து நின்னுண்டு ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் கும்பலா அவ நின்று அவ வந்து ஒரு இதை சொல்லுவா, மங்கள ஸ்லோகம் மாதிரி பல ஸ்லோகங்களை சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து தே வில் இன்ட்ரடியூஸ். ஓகே,
இதுல இன்னைக்கும் வந்து பல பேர் கேரக்டர் உள்ள நுழையிருச்சு, ராமா அப்படின்னு சொல்லிட்டே வருவா இல்லையா, ஏதோ ஒரு ஒரு விதத்துல ஒரு சுவாமி பேரை சொல்லிட்டு உள்ள வருவா. அது ஒரு எல்லாம் விக்னம் இல்லாத முடியணுங்கிறதுக்காக வரக்கூடியது. அரே சார், நாந்திங்கிறது இந்த கர்டனுக்கு பின்னாடி சொல்றது பூர்வரங்கம், பார்ட் ஆஃப் த பூர்வரங்கமா சொல்றது. பூர்வரங்கம்ங்கிறது ரங்கம் த ஸ்டேஜ், அதுக்கு பூர்வம் முன்னாடி செய்யக்கூடிய விஷயங்கள். அதுக்கப்புறம் சூத்திரதாரன் உள்ள வரான். சூத்திரம் தாரயதி இதி சூத்திரதாரா, ஹி ஹோல்ட்ஸ் த த்ரெட் ஃபார் தி நாடகம். ஓகே, படிக்கிறியா நீ? அலம் அதி விஸ்தரேன, போறோம் ரொம்ப பேசினது அப்படின்னா என்ன? அது ஒரு ஸ்டைல் ஆஃப் சேயிங், வேற ஒன்றும் இல்லை. ஆ, பேசாதேன்னு அர்த்தம் இல்லை, ரொம்ப வளவளான்னு பேச வேண்டாம், ஆறு வளவளான்னு நாலஞ்சு இது வேண்டாம், ஆரம்பிச்சுடலாம் நம்ம என்ன பிரகிருத்தமோ அப்படிங்கிறதுக்காக அது. அத்ய கலு பகவதஹ காலப்ரியநாதஸ்ய யாத்ராயாம் ஆர்யமிஸ்ரான் விஜ்ஞாபயாமி ஏவம் அத்ர பவந்தோ விதாங்குர்வந்து. அத்ய கலு பகவதா காலப்பிரியநாதஸ்ய, இந்த காலப்பிரியநாதங்கிறத வச்சுட்டு பல பேர் அவரை உஜ்ஜயினின்னு விடுறா. உஜ்ஜயினி அவ இல்லை, பட் இட் இஸ் ஹீ இஸ் நாட் தேர். நான் நான் இப்போ வந்து காசி விஸ்வநாதரை பற்றி சொன்னேன்னா நான் உடனே காசிவாசி ஆகிட முடியுமா? அப்படி எடுத்துக்கூடாது அதை. ஸோ காலப்பிரியநாதஸ்ய யாத்ராயாம், ஹீ வாஸ் த கோர்ட் போயட் இன் காஷ்மீர் ராஜா. யசோவர்மன்னுட்டு ஒருத்தனுடைய போயட்டாக இருந்தார், அந்த கோர்ட் போயட்டாக இருந்தார். அதனால அந்த யாத்ரா அவருடைய ஒரு செலிப்ரேஷன்ஸில் எப்படி வேணாலும் அங்கே இருந்திருக்கலாம், அந்த சமயத்தில் இந்த நாடகத்தை அரங்கேற்றிருக்கலாம். ஓகே, ஸோ காலப்பிரியநாதஸ்ய யாத்ராயாம், அவருடைய உற்சவ சமயத்தில் ஆரியமிஸ்ரான விஜ்ஞாபயாமி, இங்கே கூடியிருக்கிறவாளுக்கெல்லாம் நான் தெரிவிச்சுக்கிறேன், ஏவம் அத்ர பவந்தஹா விதாம் குர்வந்து, நீங்கள் இதை தெரிஞ்சுக்கணும். விதாம் குர்வந்து வித்து ஜானாதி வேத்தி இருக்கும் இல்லையோ, அதை வந்து குர்வத்தியோட சேர்த்துக்கிறேன். விதாம் குர்வந்து தெரிஞ்சுக்கோங்கோ, என்னது அஸ்தி கலு அஸ்தி கலு தத்ர பவான் காஷ்யபஹா ஸ்ரீகண்ட பதலாஞ்சனைஹி பதவாக்கிய பிரமாணஜ்ஞஹா பவபூதிர் நாம ஜாதூ கர்ணீ புத்ரஹா. ஸ்ரீகண்ட பதலாஞ்சனஹான்னு போட்டுக்கோ, ஆர் பதலாஞ்சனோன்னு இருக்கணும். அஸ்தி கலு தத்ர பவான் காஷ்யபா ஸ்ரீகண்ட பதலாஞ்சனஹா, ஸ்ரீகண்டங்கிற பெயர், அந்த பெயர்னால லாஞ்சனஹாங்கிறது அதை சின்னமாக வைத்து கொண்டிருக்கக்கூடிய பத வாக்கிய பிரமாண ஜ்ஞா, பதம் வியாக்கரண சாஸ்திரம், வாக்கியம் அப்படிங்கிறது நியாயசாஸ்திரம். ஆமா, மீமாம்சா, சாரி, பிரமாணம்னா நியாயசாஸ்திரம், கரெக்டா? ரைட். ஸோ பத வாக்கிய பிரமாணஜா பவபூதிர் நாம ஜதூகர்ணி புத்திரா, அம்மாவனுடைய பேர் ஜதூகர்ணி. ஓகே. எம் பிரம்மாணம் எம் தேவி வாக் வஷ்யேவ அனுவர்த்ததே உத்தரம் ராமசரிதம் தத் பிரணீதம் பிரயுஜ்யதே. எவரை பிரம்மாணம் எம் பிரம்மாணம் இயம் வாக்வஷ்யா இவ தேவி இயம் தேவி அனுவர்த்ததே தத் பிரணீதம் உத்தரம் ராமச்சரிதம் பிரயோக்ஷியதே ஆர் பிரயுஜ்யதே. இப்போ பிரயோகம் செய்கிறோம்னா காவியத்தில் இருக்கக்கூடியதை அபிநயபூர்வகமாக பிரயோகத்திற்கு கொண்டு வருதுங்கிறது தான் பிரயுஜ்யதே, சரியா? உத்தரம் ராமச்சர தத் பிரணீதம், அவரால் எழுதப்பட்ட உத்தரம் ராமச்சரிதம், உத்தர ராமச்சரிதம் என்கிற அந்த நாடகத்தை பிரயுஜ்யதே, பிரயோகமாக அபிநயமாக காண்பிக்கப்படுகிறது. யாருடையது அது, யார் எழுதினது அப்படின்னா, எம் எந்த பிரம்மாணம், பிராமணரை ஆர் பிரம்மா, அதாவது ஆமா பிராமணம்ங்கிறதுக்காக தான் எடுத்துக்கிறது. இயம் வாக்தேவி வாக்வஷ்யா இவ அனுவர்த்ததே, இயம் தேவி, இந்த தேவி வாக்தேவியானவள், வாக்வஷ்யா இவ, எவருடைய வாக்கில் வசீகரணம் அடைஞ்சவள் போல் வருகிறாளோ இல்லையா, அதாவது அவளே வாக்ஸ்வரூபம், இன்னொருத்தருடைய வாக்ஸ்வரூபத்துல வசியம் அடைஞ்சவ போல அப்படி வந்து அவ பின்தொடர்றாளோ,
அப்பேற்பட்ட அவருடைய அவரால் எழுதப்பட்ட அந்த இது. இந்த பிரம்மாங்கர்ச்சி பிரம்மாணம்ங்கிறது வந்து போத் பிராமணஹா அண்ட் இதுக்கும் அர்த்தம், பிரம்மாவுக்கும் அர்த்தம். பிரம்மாவை பின்தொடர்ந்த பிரம்மாவனிடத்துல வேதம் இருக்கு, ஆகையினால வாக்தேவியும் அவளிடத்துல வசியம் அடைஞ்சாவள் போல் செல்கிறாள். அதே போல இவரையும் பின்தொடர்ந்து வாக்தேவி வரா, யார? பவபூதிய. புரியுறதா? சோ பிரம்மாணம், யம் பிரம்மாணம் இயம் தேவி வாக்வஷ்யா இவ அனுவர்த்ததே. இந்த இடத்துல அந்த இவாங்கிறது உத்ரேக்ஷா அலங்காரம், அதாவது வாக்குனால வசியம் அடைந்தவள் போல் அவ பின்தொடர்ந்து வருகிறாள். அனுவர்த்ததே யார? பவபூதிய. ஓகே, அந்த போல்னு அந்த இடத்துல வந்து இட் இஸ் நாட் அ கம்பேரிசன், இட் இஸ் அ ஃபேன்சி, போய்டிக் ஃபேன்சி, சம்பாவனா அப்படின்னு சொல்றோம். ஆகையினால அந்த இடத்துல உத்ரேக்ஷா அலங்காரம். அயம் பிரம்மாணம் இயம் தேவி வாக்வஷ்யா இவ அனுவர்த்ததே தத்பிரணீதம் உத்தரம் ராமச்சரித்தம் தத்பிரணீதம் பிரயோக்ஷியதே பிரயுஜ்யதே. பாடபேதங்கள் இருக்கும், அங்கங்க ரெண்டுத்தையும் பார்த்துட்டு வந்துருவோம். ஓகே, ஏன்னா நீ பாக்குற புக்கு வேறையா இருக்கும், நான் பாக்குற புக்கு வேறையா இருக்கும். ஏஷோஸ்மி ஏஷோஸ்மி காரியவசாத் அயோத்யா கஹ ததானீம் தனைஷ்ச சம்ருதஹ சமந்தாத் அவலோக்ய. இப்ப இந்த பிராக்கெட்ல இருக்கிறதெல்லாம் வந்து டைரக்ஷன்ஸ். ஓகே, ஏஷோ அஸ்மி காரியவசாத்து, காரியவசாத்துங்கிறச்சு இப்போ நான் இங்கே அபிநயம் பண்ணணும் அப்படிங்கிறதுனால அந்த காரியத்தின் வசமாக என்ன அயோத்தியாக்கா ததானீந்தனஹா ச சம்ருதா. அந்த காலத்தில் அயோத்தியாக்காரன் எப்படி இருப்பானோ அந்த மாதிரியாக நான் ஆகிவிட்டேன். அந்த வேஷாபூஷங்கள்லாம் போட்டுட்டேன்னு அர்த்தம். சமந்தாத்து அவலோக்கிய, இதெல்லாம் வந்து ட்ரமேட்டிக்கல் இது. இந்த சமந்தாத்து அவலோக்கியங்கிறச்சு இப்போ அந்த ரங்கத்தினுடைய அமைப்பு பார்த்தோம்னா மூணு விதமான ஒரு செக்ஷன்ஸ் இருக்கும் ரங்கத்துக்கு, அதாவது மத்தவாரிணின்னு நடுவுல வந்து ஒரு ஸ்டேஜ் மாதிரி இருக்கும், பின்னாடி இருக்கும் அது. ஓகே, அண்ட் தென் ரைட் சைட்ல ஒரு செக்ஷன் கார்டன் ஆஃப் பண்ணியிருப்பா, லெஃப்ட்ல ஒரு செக்ஷன் கார்டன் ஆஃப் பண்ணியிருப்பா. இதெல்லாம் நான் வந்து ஆக்சுவல் ஸ்டேஜில் சொல்கிறேன். ஓகே, ஒரு கம்பி போட்டு ஒரு செக்ஷன் மாதிரி இருக்கும் அது, வேர் தி பீப்புள் வில் பி விசிபிள். ஓகே, அதுக்கப்புறம் தான் கிரீன் ரூமுக்கு போகிறதுக்கு அந்த உண்டான வழியெல்லாம் இருக்கும். ஸோ ஸ்டேஜில் என்னென்னா உனக்கு இதெல்லாம் கிடையாது, பின்னாடி பேக்ட்ராப்பு அந்த மாதிரி எதுவுமே உனக்கு போட மாட்டான் அந்த அந்த ட்ராமாவனுடைய அமைப்பில். ஓகே, இந்த மாதிரி ஒரு மூணு பிரிவினை இருக்கும். அதனால தான் வந்து இந்த ஸ்பாட் லைட்டும் கிடையாது, லைட் அடிச்சு காமிக்கிறதெல்லாம் எங்க அந்த காலத்துல உண்டா? ஸோ ஹவு வுட் தே டிஸ்டிங்விஷ் பிட்வீன் தட்? அதுக்கு வந்து இந்த மாதிரி சில இது யூஸ் பண்ணுவா. ஸோ இங்க தனியா ஒருத்தர் ரெண்டு பேர் பேசிக்கிறா, தே வோன்ட் பி சீன் பை தி அதர்ஸ் இல்லையா? ராஜாவும் விதுஷகனும் பின்னாடி நின்றுருப்பா, இங்க வந்து சகுந்தலாவும் இவ்வளவு நின்றுட்டு இருக்கிறச்சு, அவளுக்கு தெரியாத இவா பேசணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி தெரியும்? இன்னைக்குன்னா நம்ம ஸ்பாட் லைட்டை போட்டு காமிச்சுடலாம். ரைட், அந்த காலத்துல காமிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஏரியாஸ் கார்டன் ஆஃப் பண்ணி வச்சுடுவா. சரி, நான் மறைஞ்சுட்டு இருக்கேன் அப்படிங்கறச்சு அந்த ஒரு கம்பிக்குள்ள, கம்பி இருக்கிற அந்த செக்ஷன் பாக்ஸுக்குள்ள போய் அவ நின்று அங்கிருந்து பேசுவா. அப்படின்னா அவன் மறைஞ்சுட்டு இருக்கான்னு அர்த்தம், எல்லாருக்கும் தெரியற மாதிரி வரணுங்கறச்சு அவ வந்து கால தூக்கி இங்க வந்து அப்புறம் பேசுவா. ஓகே, ரங்கம்ங்கிறது ஆக்சுவலி அந்த மிடில் செக்ஷன் மாத்திரம்தான், பின்னாடி ஒரு மத்தவாரிணின்னு ஒரு அதுக்கு மேல ஒன்று இருக்கும், இந்த சைட்ல ரெண்டு பேர், அது மறந்து போயிடுது எனக்கு. ஓகே, இப்ப சமந்தாது அவலோக்கியங்கிறச்சு சுற்றிலும் பார்த்து விட்டு என்ன சொல்றார் போபோகோ? எதி தாவத் அத்திர பவதா பௌலஸ்ய குலதூம கேதோஹோ மகாராஜ ராமஸ்ய அயம் அபிஷேக சமயா ராத்திரின் திவம் அசம்ஹிருத ஆனந்த் அசம்ஹிருத ஆனந்த நாந்தீகஹ 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 தத்கிம் அத்ய விஷாந்த சாரணானி சத்வார ஸ்தானானி. ராமனுடைய அபிஷேக சமயம் முடிஞ்சு இப்ப என்ன எல்லாரும் சைலண்டா இருக்கா அப்படின்னு கேக்குறா. எல்லாரும் கோலாகலமா இருக்கணுமோ இல்லையோ, ஏன் இப்ப எல்லாம் வந்து அப்படியே சைலண்டா இருக்கு அப்படின்னு சொல்லி ஹி இஸ் பிரிங்கிங் த ஆடியன்ஸ் டு வேர் த கான்டெக்ஸ்ட் ஆஃப் த ட்ராமா. ஓகே, ஸோ தத்ர அத்திர பவதா பௌலஸ்திய குல தூமகேது, பௌலஸ்திய குலம் ராவணனுடைய குலம், அந்த குலத்திற்கே தூமகேதுங்கிறச்சு இது மீட்டியர்
ஒரு காமெட்டு, காமெட்டுங்கிறச்சு அந்த மீட்டியர் காமெட் எல்லாம் வர்றச்சு நமக்கு வந்து அபசகுணம், துர்நிமித்தங்கள்னு பேரு. எல்லா விதத்துலயும் அழிவை ஏற்படக்கூடியது அப்படின்னு, ஏற்படுத்தக்கூடியதுன்னு அர்த்தம். ஸோ பௌலஸ்திய குல தூமகேதுங்கிறது ராவணனுடைய குலத்திற்கு அழிவாக இருக்க, அழிவு ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய மகாராஜ ராமஸ்ய ராமனுடைய அபிஷேக சமயம், அபிஷேக சமயம் இருக்கிறச்சே. ராத்திரிம் திவம் அசம்ஹிருத ஆனந்த நாந்தீகா, அந்த அபிஷேக சமயமானது அசம்ஹிருத தடுக்கப்படாத ஆனந்த நாந்தீகா, ஆனந்தம்ங்கிற ஒரு மங்களகரமான ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கிறச்சு, அப்படியே அன்கண்ட்ரோலபிள் ஜாய், அதோட எல்லாரும் உற்சவத்தை கொண்டாடிட்டு இருக்கிற சமயத்துல, தத் கிமிதானீம் விஸ்ராந்த சரண சரணானி சத்வரஸ்தானானி, அப்படியே இந்த சத்வரஸ்தானம்னா அந்த நாலு நாலு சந்தி, இந்த நாலு ரோடு சேர்ற இடம் இருக்கும் இல்லையோ, முச்சந்தி, அதுக்கு வந்து அந்த ஃபோர் ரோட்ஸ் வந்து சேர்ற இடங்களுக்கு அந்த ஸ்கொயருக்கெல்லாம் சத்வரஸ்தானானின்னு பேரு. அந்த இடங்கள்ல எல்லாம் அங்கங்க கூட்டம் கூட்டமா நின்று கோலாகலமா இருக்க வேண்டிய இந்த சமயத்துல, தத் கிம் இதானிம் விஸ்ராந்த சரணானி, காலடி சத்தம் கூட இல்லாத ஒரு விஸ்ராந்தம் அமைதியா இருக்கே, ஏன் தத் கிம், எதுக்காக அப்படின்னு கேக்குற. சாரணானி சரணானி தான் இருக்கு, சாரணானின் இருக்கா, சாரணம்னா சாரணாக வந்து குஷீலவாக பாடுறவா. ஸோ எல்லாரும் அங்க மங்களம் ஸ்துதி பாட்டக்கால்லாம் வந்து அங்க நின்றுட்டு பாட்டு பாடிட்டு கூத்தடிப்பா இல்லையா. ஸோ அந்த சாரண பந்தி ஜனங்களுடைய ஸ்துதி பாட்டக்காலனுடைய சத்தமானது விஸ்ராந்தம் அடங்கி விட்டது, அப்படிப்பட்ட ஒரு இது சந்தி அந்த இடங்கள் இல்லையா, ஸ்ட்ரீட் கார்னர்ஸ். प्रविश्य भावप्रेषिता हि ते स्वगृहान् महाराजेन लंका समर रसम लंका र लंका लंका समर सुहृदः ओके लंका समर सुहृदः महात्मनः प्लवंग राक्षसाः सभान जन उपस्थायिनश्च नाना दिगंतागताः ब्रह्मर्षयः राजर्षयश्च यदाराधनायै आराधनायै आराधनाय आराधनाय एतावतो दिवसान उत्सवम् आसीत् भाव அப்படிங்கிறது இது அட்ரஸ் பண்றாரு, வோகேட்டிவ் கேஸ் அது. நடன் ஒருத்தன் உள்ள வரான், ஓகே, நடன் வந்து சூத்திரதாரனை கூப்பிட வேண்டிய முறை வந்து பாவ அப்படின்னு கூப்பிடணும். இதெல்லாமும் வந்து லக்ஷணங்கள்ல, நாடக லக்ஷணங்கள்ல இருக்கு. ஸோ நேபத்தியத்திலேருந்து ரங்கசாலைக்குள்ள பிரவேசம் செஞ்சு அந்த ரங்கத்துக்குள்ள வந்து நடன் பேசுறான். நடனுங்கிறவன் பாரிபார்ஸ்வகான்னு சொல்லலாம், நடன்னு சொல்லலாம். ஹீ இஸ் அனதர் ஆக்டர் ஹூ ஹெல்ப்ஸ் தி சூத்திரதார. ஓகே, பாவ ஹே வித்வான், ஒரு ஒரு டைப் ஆஃப் அட்ரஸ் அது. பிரேஷிதாஹி தே ஸ்வகிருஹான் மகாராஜேன, மகாராஜேன தே ஸ்வகிருஹான் பிரேஷிதாஹ, மெயின் சென்டென்ஸ். ஸோ மகாராஜாவினால் ராமனால ஸ்வகிருஹான் தன்னுடைய வீட்டுக்கு அனுப்பப்பட்டார்கள். யாரெல்லாம், எல்லாரும் அந்த ராமனுடைய அபிஷேகத்துக்காக வந்து நிக்கிற வந்தவா எல்லாரையும் அவர் திருப்பி அனுப்பிச்சுட்டார். அவா யாரெல்லாம், லங்கா சமர சுகிருதா, லங்கையினுடைய யுத்தம் நடக்கும் சமயத்துல மித்திரர்கள் யாரோ, மகாத்மானா பெரிய மனுஷா, யாரவாள்லாம் பிளவங்கம ராட்சசாக. ஏன் பிளவங்கம ராட்சசாக வேற சேர்த்துண்டார், விபீஷணனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்திருப்பாங்க. அதனால வந்து உனக்கு குரங்கு கூட்டம் அண்ட் ராட்சச கூட்டம் இவா எல்லாரும், மேலும் சபாஜன அபிநந்தா, தட் இஸ் ஒரு ஆனர் பண்றதுக்குன்னு யாரெல்லாம் வந்திருந்தாலும், முதல்ல வந்து லங்கா சமர சுகிருதகா மகாத்மானஹா பிளவங்கம ராட்சசாக காமா, அடுத்தது சபாஜன உபஸ்தாயினஸ்ச நானா திகந்த ஆகதாக பிரம்மர்ஷயா ராஜர்ஷயா ச, இந்த பிரம்ம ரிஷி ராஜ ரிஷி எல்லாருமே சபாஜன உபஸ்தாயினா, சபாஜன ராமனை ஆனர் பண்றதுக்காக மரியாதை கொடுக்கறதுக்காக வந்து இருந்த நானா திகந்த ஆகதாக, எல்லா திக்குகளிலிருந்தும் வந்த அந்த பிரம்ம ரிஷி ராஜ ரிஷி.
இவா எல்லாருமே பிரேஷிதாக, எதுக்காக வந்தவர்கள், எத் சமாராதனாய, எந்த ராமனை வந்து இது ஆராதிப்பதற்காக. ஏதாவதாக திவசான, இவ்வளவு நாட்களாக உற்சவைவ ஆசீத், இவா இருந்து ராமனை வந்து ஒரு மரியாதை பண்ணதுனால உற்சவம் போல இருந்ததுங்க. அந்யச்ச மேலும் அஸ்தி ஏதன் நிமித்தம் அந்யச்ச ஓ அஸ்தி ஏதன் நிமித்தம்ங்கிறது சூத்திரதாரன் சொல்றானா? ஆ ஓகே, ஆ இருக்கும், ரைட்டு தான், அது காரணமா தான் இருக்கும் அப்படிங்கிறான். अन्यच्च वसिष्ठाधिष्ठिता देव्योगता रामस्य मातरः अरुन्धतीं पुरस्कृत्य यज्ञे जामातुराश्रमम्. सिंपल श्लोकम्. देव्यः वसिष्ठाधिष्ठिता देव्यः रामस्य मातरः अरुन्धतीं पुरस्कृत्य जामातुः आश्रमं यज्ञे गताः. यज्ञத்திற்காக அங்க அந்த யஜ்ஞத்திற்கு சென்றார்கள். எதுக்கு? யாரெல்லாம் போனா? ராமஸ்ய மாதரஹா, வசிஷ்ட ஆதிஷ்டிதாக, அதிஷ்டிதாக, வசிஷ்டர்னால ஒரு அனுப்பப்பட்ட, அழைத்து செல்லப்பட்ட, அதிஷ்டிதான நியமானாக, வசிஷ்டர்னால அழைத்து செல்லப்பட்ட தேவ் ராமஸ்ய மாதரஹா, ராமனுடைய அம்மாக்களான தேவ்யகா, தசரதனுடைய மனைவிகள், அருந்ததியும் புரஸ்கிருத்திய, வசிஷ்ட பத்னியான அருந்ததிய தனக்கு முன்னோடியாக வைத்து கொண்டு, யக்ஞே அப்படிங்கறச்சே யாகத்திற்காக, அந்த இடத்துல வந்து நிமித்த சப்தமின்னு இருக்கணும் ஒரு சூத்திரம். பட் நிமித்தம் சொல்றச்சே உனக்கு சப்தமி வரும் அங்க. ஓகேயா? யக்ஞே யக்ஞத்திற்காக, ஜாமாதுஹு ஆசிரமம் கதாஹ. ஜாமாத்துஹு, ஜாமாத்தாங்கிறது யாரு? மாப்பிள. இவாளோட மாப்பிள யாரு? ரிஷ்யசங்கர் இல்லையா? சாந்தாங்கிற பொண்ணு, அவரை வந்து அந்த அவளுடைய ஹஸ்பண்ட். ஸோ ரிஷ்யசங்கருடைய ஆசிரமத்திற்கு கதாக சென்றார்கள். சிம்பிள் ஸ்லோகம். வசிஷ்டாதிஷ்டிதா தேவ்யா கதா ராமஸ்ய மாதரஹா அருந்ததீம் புரஸ்கிருத்திய யக்ஞே ஜாமாத்துர் ஆசிரமம். அடுத்தது சூத்திரதாரா. உனக்கு தெரிஞ்சிருத்து எனக்கு தெரிஞ்சிருத்து, சூத்திரதாரனுக்கு இன்னும் தெரியல, ஆடியன்ஸுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் ரிஷ்யசங்கர் வந்து தசரதரோட மாப்பிள்ளன்னு. அதனால கேக்குறார் சூத்திரதாரன் அழகா, வைதேசிகோ அஸ்மி இதி பிருச்சாமி, நான் வெளியூர்ல இருந்து வந்திருக்கேன், அதனால கேக்குறேன், க புனர் அசௌ ஜாமாதா, யார் அந்த மாப்பிள? கன்யாம் தசரதோ ராஜா சாந்தாம் நாம வியஜீஜனது அபத்யக்ருதிகாம் ராஜ்ஞே லோமபாதாய யாம் ததௌ. ராஜா வந்து தன்னுடைய பெண்ணை வந்து லோமபாதருக்கு வந்து இன் அடாப்ஷன் கொடுத்தார். அபத்திய கிருத்திகாம், அபத்திய கிருத்ரிம அபத்தியம் இவ அடாப்டட். தசரதா, ராஜா தசரதா, தசரதன், சாந்தாம் நாம கன்யாம், சாந்தா என்ற பெயரை உடைய பெண்ணை வியஜீஜனத்து பெற்றார் இல்லையா? ஆமா, பெற்றார். அப்புறம் அபத்திய கிருத்திகாம் யாம், எந்த பெண்ணை? சாந்தாம் அபத்திய கிருத்திகாம் பெண்ணாக லோமபாதாய ராஜ்ஞே லோமபாதாய, அந்த ரோமபாதருங்கிற ராஜாவுக்கு ததவு கொடுத்தார். ஓகே, கன்யாம் தசரதோ ராஜா சாந்தாம் நாம வியஜீஜனத்து அபத்திய கிருதிகாம் ராஜ்ஞே ரோமபாதாய யாம் ததோ. விபாண்டக விபாண்டக சுத சுத தாம்ருஷ்யஷ் தாம்ருஷ்யஷ், அவ்வளவுக்கு சேத் சேதா இருக்கு அது. சரி, விபாண்டக சுதஹ தாம் ரிஷ்ய ஸ்ருங்கஹ உபயேமே, தாம் அவளை, விபாண்டக சுதஹ விபாண்டகங்கிற முனிவருடைய பிள்ளையான ரிஷ்ய ஸ்ருங்கஹ உபயேமே கல்யாணம் செய்து கொண்டார். தனுரோதாத் கடோர கர்ப்பாமபி வதூம் ஜானகீம் விமுச்ய குருஜனஸ்தத்ர
द्वादशवार्षिकं सत्रम् आरब्धं याराल तेन अन्त ऋष्यशृङ्गेण साम्प्रतम् इप्पोळुदु द्वादशवार्षिकं पन्नेण्डु वर्षकालमान सत्रं यागमानदु आरब्धं आरम्भिक्कप्पट्टदु तद् अनुरोधात् அவருடைய வேண்டுகோளின் பேர் தத்துங்கிறச்சு அந்த ரிஷிசங்கருடைய ஆக்ரகத்தினால ஒரு இதனால வேண்டுகோளினால் கடோர கர்ப்பாம் அபி வதூம் ஜானகீம் லாஸ்ட் இது பிரெக்னன்சி ஸ்டேஜ் அவளுக்கு அப்படி இருக்கக்கூடியவளாக இருந்த பொழுதிலும் ஜானகியும் விமுச்சிய ஜானகியை விட்டுவிட்டு குருஜனஹா தத்ர கதா குருஜனஹாங்கிறது பொதுவா எல்டர்ஸ் பெரியவாள்லாம் அங்க போயிருக்கா நிறமாச கர்ப்பிணியா இருந்தாலும் அவளை விட்டுட்டு பெரியவாள்லாம் அங்க போயிருக்கா पुत्रधारः तत्किम् अनेन एहि राजद्वारमेव स्वजाति समयेन उपतिष्ठावः तत्किम् अनेन சரி இந்த அப்ப உற்சவம் ஏன் நின்னுடுது ஏன் வந்து சத்தம் இல்லங்கற விஷயங்கள் எல்லாம் நம்ம ஏன் யோசிக்கணும் நம்ம மாட்டுக்கு அங்க போய் ராஜத்வாரமேவ உபதிஷ்டாவஹ நம்மளுடைய ஜாதி சமயேன நம்மளுடைய ஜாதிக்கு ஏற்ப என்ன ஒரு ஆச்சாரம் இருக்குமோ எப்படி ராஜாவை ஸ்துதி பண்ணணுமோ அப்படி நம்ம வந்து உபதிஷ்டாவஹ ஸ்துதி செய்வோம் ராஜாவை அப்படிங்கிற ஏன்னா பாட தெரிஞ்சவன் பாடுவான் இல்ல வெறும் ஜெயகோஷம் செய்யறவன் அங்க நின்று ஜெயகோஷம் செய்ய போறான் ரைட் அவாவாளுக்கு அவாவாளுடைய ஜாதிக்கு ஏத்தாற் போல் உபதிஷ்டாவஹ நம்ம ஸ்துதி செய்வோம் திஷ்டு தாத்துவுக்கு முன்னாடி உப போட்டா உனக்கு வந்து ஸ்துதிங்கிற அர்த்தத்துல வரும் அது உபஸ்தானம் ஆக்சுவலா இதுல வந்து உபாங் மந்திரகரணேன்னுட்டு ஒரு சூத்திரம் இருக்கு உபதஸ்தேங்கிறது வந்து மந்திரபூர்வகமாக ஸ்துதி பண்றதுக்கு தான் உபயோகிக்கணும்னு இதுல இருக்கு பாணினி ரூல் அது அதனால்தான் காளிதாசன் யூஸ் பண்றச்சு காமன் வந்து மன்மதன் வந்து இதுல போய் இந்திரனை பார்க்க போறச்சு உபதஸ்தேங்கிற வேர்டை யூஸ் பண்ணுவார் இந்திரனுடைய அந்த அனுவாக்கத்தை சொல்லிட்டு அவன் வந்தாங்கர் சொல்லுவார் அதுல இதெல்லாம் வந்து சதமகம் உபதஸ்தே பிராஞ்சலிஹி புஷ்பதன்வான்னு வரும் உபதிஷ்டாவஹா ஸ்வஜாதி சமயேன நம்மளுடைய ஜாதிக்கு ஏத்தா போல நம்ம வந்து ஸ்துதி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சூத்திரதாரன் சொல்ற நடன் தேனஹி நிரூபயது ராஜ்ஞஹ சுபரிசுத்தா சுபரிசுத்தாம் உபஸ்தான ஸ்தோத்ர ராஜாவிற்கு சுபரிசுத்தாம் அழகான நல்ல பரிசுத்தமான சோ வியாக்கரண சுத்தியுடன் கூடின ஆர் கண்டென்ட்லயும் ஒரு சுத்தம் இருக்கணும் அப்பேற்பட்ட உபஸ்தான ஸ்தோத்ர பத்ததி உபஸ்தான அவரை ஸ்தோத்திரம் செய்யும் முறை இருக்கோ இல்லையோ அவரை வந்து ஸ்தோத்திரம் செய்யற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பத்ததி அந்த வரிசைகளை நிரூபயத்து விவரணம் பண்ணுன்னு அர்த்தம் வர்ணி அப்படிங்கிற அந்த ஸ்தோத்திரத்தை சொல்லி நீ வர்ணிக்கணும் ராஜாவை அப்படின்னு சொல்ற என்ன சொல்றாருன்னா அனதர் வே ஆஃப் அட்ரஸிங் அந்த பாரிபார்ஸ்வகன் எப்படி அவன் நடன் வந்து பாவன்னு கூப்பிடுறாலும் அந்த மாதிரி சூத்திரதாரன் என்ன நடனை கூப்பிடுறது வந்து மாரிஷ ஆரிய இதெல்லாம் கூப்பிடுவான் சர்வதா எப்பொழுதும் சொல்றது ஸ்திரீனாம் யதா ஸ்திரீனாம் ததா வாச்சாம் சாதுத்வே துர்ஜனோஜனஹா வார்த்தைகளை வந்து ரொம்ப குத்தம் சொல்றதுல வந்து மனுஷாலாம் வந்து ரொம்ப துர்ஜனாலதான் இருக்கா எப்படி பெண்களை பத்தி குத்தம் சொல்றதுலயோ அல்லது வார்த்தைகள்ல குத்தம் கண்டுபிடிக்கிறதுல ஜனங்கள் வந்து ஜென்ரலி ரொம்ப ஒரு நீச்சத்தனமா இருக்காவா அப்படிங்கிற எப்படின்னா சர்வதா எப்பொழுதும் விவகர்த்தவியம் நம்ம பேசுறத பேசிண்டே தான் இருப்போம் அவச்சனீயதா குதஹா ஏன்னா ஒரு நிர்தோஷம்ங்கிறது நம்மளால வந்து தோஷம் இல்லாத சொல்றதுங்கிறது எப்பவுமே நடக்க போறது இல்ல ஏதோ இருந்துட்டு தான் இருக்கும் வார்த்தையை சொல்றத சொல்லிட்டு போயிட்டே இருப்போமே ஏதோ ஒரு விதத்துல சர்வதா அப்படின்னா ஏனக்கேனா போய் பிரகாரேன விவகர்த்தவியம் நம்ம ஒரு விவகாரம் செஞ்சுதான் ஆகணும் ஏன்னா அவச்சனீயதா குதஹா
ஒரு ஒரு தோஷம்ங்கிறது எப்படி வந்துட முடியும்? ஜனங்கள் வந்து இருக்காளே, ஜனஹா இந்த லோகம்ங்கிறது யதா ஸ்திரீணாம், எப்படி ஸ்திரீக்களுடைய விஷயத்தில் சாதுத்வே, சாதுத்வேங்கிறச்சு சுத்த விஷயே, ஸ்திரீக்களுடைய ஒரு அவளுடைய ஒரு கேரக்டர்லேயோ அல்லது வார்த்தைகளுடைய ஒரு கேரக்டர்லேயோ சுத்தத்துவத்திலேயோ ஜனங்கள் வந்து பொதுவாகவே துர்ஜனமாக தான் இருப்பா, தோஷதர்ஷியாக தான் இருப்பா. நம்மளோடது வந்து அதாவது நம்ம பேசுறபடி பேசிகிட்டே தான் போகணும். ஏன்னா ஜனங்கள் வந்து குத்தம் சொல்றதுக்குன்னு நாலு பேர் இருக்கத்தான் இருப்பான். அதுக்காக நம்ம நிறுத்திட முடியாது பேச்சேங்கிறார். இதுல என்ன அவச்சனையத்தான பேசக்கூடாது, தப்பாக இல்லாமல் சுத்தமான பேச்சை பேசுவோம் அப்படின்னு தானே அவன் ஆரம்பிக்கிறான் அந்த நட்டன். சுபரிஷுத்தாம் உபஸ்தான ஸ்தோத்ர பத்ததிம் அப்படின்னு ஆரம்பிக்கிறானோ இல்லையோ இந்த பாரு. ஆமா, என்ன பரிசுத்தம் இல்லாத வார்த்தையை சொல்லணும்னு என்ன கண்டிஷன் போடுற நீ? சர்வதா வியவஹர்த்தவ்யம், எப்பவும் பேசுறத பேசித்தான் ஆகணும். ஏன்னா தோஷம் கண்டுபிடிக்கிறதுக்குன்னு நாலு பேர் நின்றுட்டு இருப்பான். அவனுக்காக நம்ம வந்து அப்படியே ரொம்ப யோசிச்சு கரெக்டாலாம் பேசிட்டு இருக்க முடியாது. என்ன நினைக்கிறோமோ, என்ன மனசுல இருக்கோ அதை வந்து ஒளிவு மறைவு இல்லாத சொல்லிட போறோம், அவ்வளவுதானே அப்படிங்கிறத. சர்வதா வியவஹர்த்தவ்யம் குதோஹி அவச்சனீயதா. அந்த ஸ்திரீணாம் சாதுத்வேங்கிறது இருக்கு பத்தியோ இல்லையோ, ஸ்திரீணாம் சாதுத்வே துர்ஜனஹா ஜனஹாங்கிறது இட் இஸ் அன் இண்டிகேட்டரி ஃபேக்டர் தட் சீதையை பத்தி சொல்ல போறான் அப்படிங்கிறது இல்லையா. அதெல்லாம் பதாகாஸ்தானம் தான்.